நாகராஜன் அவர்கள் நவரத்னம்ன்ற ஒரு படம் எடுக்கிறப்ப புரட்சி தலைவரோட கொஞ்ச காலம் பழகிற ஒரு பெரிய பாக்கியத்தை நானும் பெற்றேன். அப்போ அவர்கிட்ட நல்ல விஷயங்களை கேட்டுக்கணுன்ற ஆர்வத்தில் உங்களை போல தான் நானும் அவருடைய திடமான தேகத்திலையும் வலிமையான அந்த உள்ளத்திலையும் இழகின மனசுலையும் வசீகரமான அந்த உருவத்திலையும் மயங்கி போயிருந்தேன். அப்போ அவரை போய் பார்த்தப்ப ஒரு வேடிக்கைக்கு உண்மையான ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன், அவர் எங்களை பார்த்த உடனே கட்டி பிடிப்பார். அந்த கட்டி பிடிச்ச ஷர்ட்டை துவைக்கவே விட மாட்டோம், அதை எடுத்து ஓரமாக வச்சு சொல்லுவோம், தலைவர் கட்டி பிடிச்ச ஷர்ட்டை தயவுசெய்து துவைக்காதீங்க அப்படியே வச்சுருங்க. அவருடைய தத்துவ பாடல்கள் எல்லாம் ஒரு கேசட்டில் தனியாக பதிவு பண்ணி வச்சுருக்கேன். வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிற பல நாள் அதை காலையில் கேட்டு போனால் வேற எந்த குளுக்கோஸும் தேவை இல்லைங்க, அது ஒன்றே போதும். அதாவது எல்லாரும் எம்ஜிஆரை பற்றி சொல்கிறாங்க இல்லையா, ஆனால் என்னால் மறக்கவே முடியாது. ஏன் தெரியுமா, எனக்கு சொந்த அண்ணாவே கிடையாது, அவர் தான் நான் அண்ணனாக எப்போவுமே நினச்சிருக்கேன். முத முதல்ல வந்து நான் அவரோட நடித்த படம் குலே பகாவளி. அந்த படத்தில் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, ஏன்னா முத முதல்ல நான் நடிக்கிறேன் அவங்களோட. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்களோ எப்படி இருக்குமோ அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப என்கரேஜ்மெண்ட் பண்ணுவார், அது அவருடைய ஃபஸ்ட் கேரக்டர். இதே கணின்னு ஒரு படத்தில் நான் ஆக்ட் பண்ணும்போது லாஸ்ட்டில் ஒரு சீனில் வந்து ஐஸ் மேலே படுக்க வைப்பாங்க, அது நிஜமாகவே ஐஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி படுத்துட்டு ஆக்ட் பண்ணேன். அப்போ அந்த ஷார்ட்டில் அவங்களும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் முடிச்ச பிறகு ப்ரொடியூசரை கூப்பிட்டாங்க, வீரப்பன் சார் கிட்டே வந்தார். இல்லை அவங்க போகும்போது என்னமோ பேசினாங்க, என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டாரம்மா, நாளைக்கு காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக சீனுக்கு நீங்கள் வரணும் இல்லையா, இப்போது இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு, இல்லை நீங்கள் ரொம்ப நேரம் ஐஸில் இருந்திருக்கீங்க, அதனால் ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு தான் அப்படின்னு சொன்னார். என்னமோ கொடுத்தாரு, சரின்னு அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு போயிட்டேன். இன்றைக்கி ஏன் சொல்கிறேன்னாக்கா, ஆர்டிஸ்ட்டு நல்லா இருக்கணும், நல்லா இருந்தால் தான் ஆக்ட் பண்ண முடியும், நம்ம ஆக்ட் பண்ணால் தான் படம் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி அவருக்கு உண்டு. கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு அன்பு காட்டுறதுல அவருக்கு நிகர் அவர் தான். நான் பிறந்து வளர்ந்தது குமரி மாவட்டத்தில் வந்து குமாரபுரம் தோப்புங்கிற வில்லேஜ். பிறந்து வளர்ந்த அந்த பள்ளி பருவத்திலேருந்தே புரட்சி தலைவருடைய சினிமானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் நான் வந்து பள்ளி முடித்து கல்லூரி வாழ்க்கையை வந்த பிறகு எனக்கு மருத்துவக் கல்லூரியில் சேரணும்னு ரொம்ப மிகுந்த ஆசை இருந்தது. ஆனால் புரட்சி தலைவருடைய ஆட்சி வந்தவுடனே அவங்க என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து அந்த இன்டர்வியூ சிஸ்டத்தை எடுத்துகிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிஸ்டம் இல்லைனா மார்க் சிஸ்டத்தை கொண்டு வந்தார். அதாவது பியூசி, இப்போ நான் ப்ளஸ் டூவில் பியூசி படிக்கும்போது பியூசியில் இத்தனை பெர்சன்டேஜ் மார்க் இருந்ததுன்னா உங்களுக்கு நிச்சயமாக மருத்துவக் கல்லூரி இல்லை பல் மருத்துவக் கல்லூரியில் அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்து. இப்போ தான் நிறைய பல் மருத்துவக் கல்லூரிகள் வந்துட்டு தவிர அப்போ வந்து உங்களுக்கு கல்லூரிகள்லாம் குறைவு. எனக்கு வந்து மெரிட்டில் அட்மிஷன் கிடச்சிது. அப்போ அந்த வருஷத்துலேருந்து தான் மெரிட்டில் போட ஆரம்பித்தாங்க, அந்த சிஸ்டமே மாறிச்சு. அதுலேருந்து இன்னும் எனக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மேலே வந்து இன்னும் மதிப்பும் மரியாதையும் அதிகமாகிச்சு. ஒரு கோயில் எடுத்துட்டிங்கன்னா கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்காக தான் வரும். ஏன் கும்பாபிஷேகத்துக்கு நம்ம போகிறோம்னா, அந்த கோயிலை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் இருப்பாங்க. கும்பாபிஷேகத்தில் தெளிக்கிற தண்ணி வந்து தனக்கு மேலே படணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். நானும் பார்த்துருக்கேன், புரட்சி தலைவருடைய கூட்டத்தில் வந்து தூரத்தில் நின்று பார்த்துருக்கேன். அவருக்கு கொடுக்குற குடிச்சிட்டு அவர் வந்து எடுத்து கீழே வைக்கிற சோடா தண்ணியை தொடணும் இல்லை அதை குடிக்கணும் அப்படின்னு 10,000 பேர் சண்டைக்கு போவாங்க. இந்த மாதிரி ஒரு தலைவனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தலைவனை நீங்கள் உலகத்தில் பார்க்கவே முடியாது.